எனக்கு பிரியமான அதிசயம் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய 2 ஆம் வருட நிறைவை செய்திருக்கிற அதிசயம் டிவிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக இந்த தொலைக்காட்சியை ஆரம்பித்தாரோ, எந்த நோக்கத்திற்காக வாக்குத்தத்தம் கொடுத்து இம்மட்டுமாய் நடத்தி வந்தாரோ, அதே வாக்குத்தத்தின்படியும் அதே வல்லமையின்படியும் வருகிற ஆண்டுகளிலும் நடத்துவார் என்பதை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் இந்த அதிசயம் டிவிக்கு ஆண்டவரே, நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறீர் என்று நான் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் ஆவியானவர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார். அதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏசியா 43:1-2 விதமாய் சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த அதிசயம் டிவிக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே இந்த 2 வருடங்கள் இந்த அதிசயம் டிவி கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது கர்த்தருக்குள் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக உயர்வுகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னும் மென்மேலும் உயர்வுகளை கொடுத்து உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கும் ராஜ்யத்தின் வல்லமையை, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மகிமையை வெளிப்படுத்துகிற சேனலாய் இது மாற வேண்டும் என்று உளமார நான் ஆசீர்வதிக்கிறேன். மே காட் பிளஸ் யூ.